வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு இந்த வாரம் வர இருக்கிற மூவிஸ் அண்ட் ஓடிடி ரிலீஸ் அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன இது? சரி, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ரீல் ராஜா, இது நம்ம ரோலிங் சார். தனுஷ் இயக்கி மற்றும் நடிக்கிற இட்லி கடை படம் 2025 ஏப்ரல் 10 வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதான் படத்தை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் மூவி அப்டேட்ஸோட வராரு நம்ம தனுஷ். அவர் டைரக்ட் பண்ற நீக் படம் வர கிறிஸ்மஸ் 2024, அப்புறம் அவர் நடிக்கிற குபேரா பிப்ரவரி 25 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம அமரன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தனுஷ் 55 பண்ண போறாருன்னு, அந்த படத்துக்கு ஆல்ரெடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ தனுஷ் ஃபான்ஸ்க்கு அடுத்த வருஷம் பெரிய ஃபெஸ்டிவல் இருக்கு. அடுத்த டிராகன் படத்துல ஏற்கனவே நம்ம விஜய் சித்து அர்ஷத் கானோட கேரக்டரை வீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அடுத்த செட் ஆஃப் கே எஸ் ரவிக்குமார், கௌதம் பாஸ்தே மேனன் மற்றும் மிஸ்கினோட கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரே படத்தில் மூணு டேரக்டர்ஸ் இறக்கியிருக்காரு நம்ம அஸ்வத். இந்த காம்போவே ரொம்ப கலக்கலாக இருக்குல்ல, அப்போ நமக்கு வேற லெவலில் என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு. அப்படியே ஹாலிவுட் பக்கம் திருப்பினா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 ரிலீஸ் டேட் டீசர் வந்திருக்கு. இந்த ஸ்டோரி ஃபிக்ஷனல் டவுனான ஹாக்கின்ஸ்ல நடக்கும். அங்கே ஒரு குரூப் ஆஃப் டீனேஜர்ஸ் சீக்கிரம் கவர்மெண்ட்டோட ஆபரேஷன்ஸை டிஸ்கவர் பண்ணுறாங்க. இது இந்த சீசனோட ஃபினாலே. ஸோ ஒரு நல்ல எண்டிங் கொடுத்து ஹாக்கின்ஸை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து மார்வல் பக்கம் வந்தோம்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. இந்த படம் பிப்ரவரி 14, 2025 ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக விட்ட ட்ரெய்லர் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெய்லர் நல்லாவே இருக்கு. ரெட்டலுக்கும் கேப்டன் அமெரிக்காவும் நடுவில் நடக்கிற ஃபைட் சீன் எல்லாம் பக்காவா இருக்கு. வந்து மோதி பார். நீ ஒன்னும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்ல, ஒத்துக்கிறேன். கிடையாதுதான். அடுத்ததாக தண்டர் போல்ட்டோட செகண்ட் ட்ரெய்லர் வந்துருக்கு. படம் செகண்ட் மே ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வர அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேக்கு முன்னாடி இன்னொரு சூப்பர் ஹீரோஸ் குரூப் உருவாக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு தொடக்கமாக இந்த படம் இருக்கும்னு பார்க்கலாம். கொஞ்ச நாளாகவே அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லாத மார்வலுக்கு இந்த ரெண்டு படமும் கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த வாரம் என்னென்ன படம் தியேட்டருக்கு வருதுன்னு பார்க்கலாம். சூர்யாவோட கங்குவா படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகுது. பொதுவாக தமிழ் படம் பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக எடுத்தாலே ஓடுறது கஷ்டம். ஹாலிவுட் ரேஞ்சில் சூர்யா டியூல் ரோலில் வராது. படம் எப்படி இருக்கும்னு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். கருணாகுமார் இயக்கத்தில் வருண் தேஜாவோட மட்கா படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகுது. இதுல மீனாட்சி சௌத்ரி, நோரா ஃபடேலி, நவீன் சந்திரா, கிஷோர் குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வச்சு பார்த்தா இது ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. இயக்குனர் விஷ்ணு வினய் இயக்கத்தில் ஆனந்த் சீபாலாங்கிற மலையாள படம் நவம்பர் 15 ரிலீஸ் ஆகுது. இதுல தியான் சீனிவாசன், அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன், அபர்ணா தாஸ், சங்கீதா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. ட்ரெய்லரை வச்சு பார்த்தா இது ஒரு காப் ஸ்டோரி மாதிரி. இயக்குனர் நர்தன் இயக்கத்தில் சிவராஜ்குமாரோட பைரதி ரணகல்ங்கிற கன்னட படம் நவம்பர் 15 ரிலீஸ் ஆகுது. இதில் ருக்மணி வசந்த், ராகுல் போஸ் தான் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மஃப்டி படத்தோட ப்ரீக்யூல். ஒரு பக்காவான ஆக்ஷன் படமாக இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இயக்குனர் ரிட்லி ஸ்காட் இயக்கத்தில் கிளாடியேட்டர் 2 ஹாலிவுட் படம் நவம்பர் 15 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் பால் மெஸ்கேல் லீடாக நடிச்சிருக்காரு. கிளாடியேட்டர் படம் ரோமன் ஹிஸ்டரியை அடிப்படையாக வைத்து எடுத்த அந்த படம் துரோகம், அடிமைத்தனம், ரிவெஞ்ச் மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்து ஓடிடியில் என்ன படம் சீரியஸாக ரிலீஸ் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக டெட்பூல் அண்ட் வொல்வரின் மூவி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் நவம்பர் 12 ஸ்ட்ரீம் ஆகுது. இயக்குனர் பென் வாட்கின்ஸ் இயக்குன கிராஸ்ங்கிற இங்கிலீஷ் சீரீஸ் அமேசான் பிரைம் நவம்பர் 14 ஸ்ட்ரீம் ஆகுது. கிராஸும் அவன் பார்ட்னர் சாம்சனோ சீரியல் கில்லரை ட்ராக் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் அதில் அவருக்கு இருக்கிற சேலஞ்சஸ் தான் அந்த ஸ்டோரி. இந்த சீரீஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்கு. பியான் குட் பாய்ங்கிற ஜாப்பனீஸ் வெப் சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகுது. ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபியான்ஸை இழந்த சேக்கோ ஒரு பையனோட ஸ்ட்ரேஞ்சான பாண்டு ஃபீல் பண்ணுறான். அப்புறம் என்ன விஷயம்னு அவ கண்டுபிடிக்கிறது தான் கதை. இயக்குனர் லூயிஸ் மேண்டிலியோர் இயக்குன ஆபரேஷன் பிளட் ஹன்ங்கிற இங்கிலீஷ் மூவி லைன் ஸ்டேட் பிளேல நவம்பர் 15 ஸ்ட்ரீம் ஆகுது. ஒரு டீம் சவுத் பசிபிக்ல ஒரு ஐலாண்டுக்கு போய் மிஸ்ஸிங் மரைன்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு உண்மையை கண்டுபிடிக்கிறது அண்ட் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எப்படி டிஃபெக்ட் பண்றதுதான் கதை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மூவி. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இது தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் அவைலபிளா இருக்கும். நிக்கில் அத்வானி இயக்கின ஃப்ரீடம் அட் மிட் நைட்ங்கிற ஹிந்தி சீரீஸ் சோனி லைவ்ல நவம்பர் 15 ரிலீஸ் ஆகுது. இதுல சிதன் குப்தா, ராஜேந்திர சவுலா, சிறகோகுரா, பலிஷ்கான்ங்கிற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ்ல இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நடந்த ஸ்ட்ரகிள் பத்தியும் ரிலீஜியஸ் சோசியோ பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட படத்துல ஆர்வம் இருந்தா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வாரம் அப்டேட்ஸ் அவ்வளோதான். அடுத்த வீடியோல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். நான் உங்க ரீல் ராஜா, இது நம்ம ரூலிங் சார். மூச்சு பிடிச்சி செத்து போனா என்ன செய்வேன்?